குடும்பத் தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் பொன்னான திட்டம் வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று தொடங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வாங்க பார்க்கலாம். குடும்பத் தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000, குடும்பத் தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000, குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு சுதந்திர தினத்தன்று வெளியிட முடிவு செய்துள்ளது. சட்டசபை தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. திமுக ஆட்சியை பிடிக்க இந்த அறிவிப்பு முக்கிய பங்கு வகித்ததாக அக்கட்சியினர் நம்புகின்றனர். ஆட்சியை பிடித்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தாமல் தாமதம் செய்து வருகிறது. இது பெண்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி மேலும் தமிழக பாரதிய ஜனதா தரப்பில் இத்திட்டத்தை உடனே செயல்படுத்துமாறு அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் சமூக வலைதளங்களிலும் பலர் மாதம் 1000 ரூபாய் வழங்குவது, பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைப்பது போன்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் விரைவில் நகர்ப்புறங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடக்க உள்ளது. இதனால் குடும்பத் தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு இதை போன்ற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 1000 மற்றும் அரசு வழங்கும் நிதி திட்டங்களை உதவி திட்டங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.